ஃபுட்டி வித் பினு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா, ஹேர் வந்து ரொம்ப தொழிகிறது. ஜென்ஸுக்குனாலும் சரி லேடிஸுக்குனாலும் சரி, அந்த ஒரு ஆயில் வந்து நான் இப்போ ரெடி பண்ண போகிறேன். எனக்கு அனுபவம் ரொம்ப கிடைச்சிடுச்சு, அந்த ஆயிலை நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். நீங்கள் வாங்க, நம்ம அது என்னென்ன பொருட்கள் நான் சேர்த்துருக்கேன் இந்த வீடியோவில் இப்போ பார்க்கலாம். ஆயில் வந்து செக்கெண்ணை வந்து நான் எடுத்திருக்கேன், ஃப்ரெஷ்ஷான செக்கெண்ணை எடுத்திருக்கேன். கோகோனட் ஆயில் 25 கிராம், கரிஞ்சீரகம் எடுத்துடுங்க, டீஸ்பூனுக்கு மிளகு எடுத்துக்கிடுங்க, அதிகமாக சேர்க்கக்கூடாது, தலைக்கு ரொம்ப சூடாகிடும். இஞ்சி வந்து ஒரு துண்டு எடுத்துக்கிடுங்க, ஒரு துண்டு எடுத்துகிட்டு நான் வந்து சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். தொலியெல்லாம் செத்தும்போது நீங்கள் தண்ணியில் போட்டு கழுவக்கூடாது. ஃப்ரெஷ்ஷான கறிவேப்பில் வந்து நான் மரத்துலேருந்து இப்போ பறிச்சிருக்கேன், ஃப்ரிட்ஜில் வச்சது நீங்கள் எடுக்காதீங்க. மருதாணி வந்து ஒரு கைப்பிடி எடுத்துக்கிடுங்க. இதில் எல்லாத்தையும் வந்து நம்ம எப்படி பண்ணதுன்னு பார்க்கலாம். ஜார் எடுத்துக்கிடுங்க, அதில் கரிஞ்சீரகம், மிளகு, இஞ்சி இதை போட்டு நம்ம வந்து அடிச்செடுத்துட்டு வந்துடலாம். இதை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இதே மாதிரி கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கிடுங்க. கறிவேப்பிலையும் நம்ம இதில் போட்டுடலாம். மருதாணியை நம்ம போட்டுடலாம். இல்லை மருதாணி கிடைக்கல, கறிவேப்பிலை மட்டும்தான் போடணும் அப்படின்னு நினச்சால் கூட வச்சு அரைச்செடுத்துக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் வந்து கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கிடுங்க. ஆனால் சட்டி எடுத்துக்கிடுங்க, ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. கடாயில் வந்து ஈரம் இருக்கக்கூடாது, நல்ல ஒரு துணி வச்சு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து எடுத்து வச்சுக்கிடுங்க. ஒரு சொட்டு தண்ணி கூட நம்ம வந்து ஆயிலையோ சட்டியிலையோ படக்கூடாது. நமக்கு நான் அதுக்கு முன்னாடி நான் சொல்லிடுறேன், வந்து ஏதாவது ஒரு சொட்டு தண்ணி நமக்கு பட்டுச்சுன்னா நமக்கு உடனே வந்து தலை வலிச்சிரும், அதனால தான் சொல்கிறேன். சரி, நம்ம 1 லிட்டர் ஆயிலையும் நம்ம விட்டுடலாம். ஆயில் நம்ம விட்டாச்சு. இந்த ஆயில் வந்து கொஞ்சம் ஹீட் ஆகட்டும், ரொம்ப கொதிக்க விடக்கூடாது, ஆயில் வந்து ஹீட் ஆகட்டும். வந்து இப்போ ஹீட் ஆகிடுச்சு. நம்ம வந்து மிக்சி ஜாரில் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கோம், அதை போட்டோன்னா ஒரு மாதிரி நுர மாதிரி வந்துடும், அதுக்காக தான் மீடியம் ஃப்ளேமில் போட்டுக்கிடுங்க. அப்போ நமக்கு ஆயில் எல்லாம் வந்து வெளியில் வந்துடும், அதனால் ஒரு பப்பட கம்பி எடுத்து வச்சு இதை வந்து லைட்டாக வந்து கரைக்கி விட்டுக்கிடுங்க. இதே மாதிரி நீங்கள் வந்து பண்ணுங்கள். இல்லைன்னா மொத்தத்துலேயே அப்படி கொட்டிட்டுனா ஆயில் வந்து எல்லாமே வந்து வெளியில் சாடிடும். எங்கிட்ட எந்த சட்டி தான் இருந்துச்சு, நீங்கள் எடுக்கிறதா இருந்தால் கொஞ்சம் உயரமாக வந்து எடுத்துக்கிடுங்க. ஆயில் எல்லாம் வந்து ரெடி பண்ணும்போது நீங்கள் வந்து பலமான சட்டி பார்த்து கொஞ்சம் எடுத்துக்கிடுங்க. மெயினாக செய்ய வேண்டியது இந்த நுர வந்து பாருங்கள் இருக்குது, இந்த நுர எல்லாம் வந்து நமக்கு அப்படி இந்த ஆயில் மாதிரி வரக்கூடிய டைமில் தான் நம்ம ஸ்டவ்வை வந்து நம்ம ஆஃப் பண்ணணும். இப்போ நுர இருக்குது பாருங்கள், இந்த நுர எல்லாம் வந்து நல்லா வத்தி அடங்கினதுக்கப்புறம் தான் நம்ம எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு பப்பட கம்பி எடுத்து வச்சு இந்த ஆயிலை வந்து கொஞ்சம் கிளறி விட்டுக்கிடுங்க. மீடியமாக போட்டு கிளறி விட்டுக்கிடுங்க. நான் இன்னும் சொல்கிறேன், இந்த பதையெல்லாம் வந்து இந்த நுரையெல்லாம் வந்து நமக்கு நல்லா அடங்கினதுக்கப்புறம் தான் நம்ம இந்த ஆயில் வந்து எடுக்கணும். அதுவரை மீடியம் ஃப்ளேமில் போட்டால் போதும். இப்போ எல்லாருக்குமே இருக்கக்கூடிய பிரச்சனை என்னென்னா, வந்து ஹேர் வந்து ஜென்ஸுக்கும் லேடிஸுக்கும் வந்து ரொம்ப தொளிஞ்சிட்டே இருக்கு. அப்போ எங்கள் அம்மா வந்து ஒரு தடவை மகனுக்குன்னு இந்த ஆயில் வந்து ரெடி பண்ணி கொடுத்தாங்க. அவனுக்கு நஃபீஸுக்கு அவன் வந்து 3 மாதமாக இந்த ஆயில் வந்து யூஸ் பண்ணான்.
நிஜமாவே நீங்கள் நம்ப மாட்டீங்க. இந்த ஆயில் வந்து 3 மாதம் அவன் வந்து யூஸ் பண்ணான். யூஸ் பண்ணதுக்கப்புறம் அவனுக்கு முடி தொழியறது ரொம்ப நின்றுடுச்சு. அதனால தான் நான் நினச்சேன் இந்த வீடியோ யாருக்காவது ஒரு ஆளுக்காவது யூஸ் ஆகும். லேடிஸாக இருந்தாலும் ஜென்ஸாக இருந்தாலுமே இந்த ஆயில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நமக்கு வந்து இப்போது பபுள்ஸ் எல்லாம் அடங்கிடுச்சு. நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆயில் நல்லா ஆறிடுச்சு. நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துருக்கேன். இதில் நம்ம ஆயிலை விட்டு வச்சிடலாம். எண்ணெய் விடுறதுக்கு ஒரு பொனல் ஒரு வடிகட்டி எடுத்துக்கிடுங்க. எடுத்துட்டு ஈரம் இல்லாத மாதிரி ஒரு கரண்டி எடுத்துக்கிடுங்க. இந்த ஆயிலை நம்ம இதில் விட்டுக்கிடலாம். கொஞ்சம் கொஞ்சம் மாட்டு பாட்டிலில் விட்டுக்கிடலாம். ஆயில் வந்து நான் எல்லாத்தையும் விட்டெடுத்தாச்சு. ஆயில் வந்து ரெடி ஆயிடுச்சு. வந்து யூஸ் பண்ணுறதுனால எந்த டவுட்டுமே உங்களுக்கு வேண்டாம். எந்த டவுட்டுனாலும் நீங்கள் வந்து ஃபீட் கமெண்ட் பண்ணி நீங்கள் கேட்கலாம். நான் வந்து இந்த ஆயில் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணதுனால தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணணும் அப்லோடு பண்ணணும்னு நினச்சது. நீங்கள் எல்லாருமே வந்து இந்த ஆயிலை வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்டை நீங்கள் எனக்கு தெரிவிக்கணும் கண்டிப்பாக. ஃபுட்டி வித் பினு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.